மறக்காமல் வீடியோ கீழே இருக்க ரெகுலர் பட்டன் அழுத்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம சேனலில் வர நியூஸை உடனே தெரிஞ்சுக்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் மோகன் பேசுகிறேன். லேட்டஸ்ட்டாக சிபி தரப்பில் மூணு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ கவுண்டர் ப்ரப்போசல் அதில் ஒரு அப்டேட் பார்த்திங்கன்னா ஸோ அவ்வளோ யூஸ்ஃபுல்லில், ரெண்டு லேண்டை மட்டும்தான் கேட்டிருக்காங்க. பட் பார்த்தீங்கன்னா ரெண்டு அப்டேட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். ஒன்று வந்து சுனந்தா கதம் கொடுத்துருந்த அப்டேட்டு 49,100 கோடி, ப்ளஸ் இன்னொரு அப்டேட் பார்த்திங்கன்னா 41,000 கோடி. பட் இது ரெண்டுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சுக்கலாம். இந்த 41,000 கோடி ஒரே சிங்கிள் பேமெண்ட்டாக தரேன்னு சொல்லியிருக்காங்க. பட் சுனந்தா கதம் வந்து அவங்க 5 இயர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. பட் இது வந்து எதை அப்ரூவல் பண்ணுவாங்கன்னு சுப்ரீம் கோர்ட்டில் தெரியல. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக எந்த அப்டேட்டும் இல்லை, அதனால தான் ஒரு 2 டேஸாக எந்த அப்டேட்டும் கொடுக்கல. ஸோ இதுதான் இப்போ உள்ள சுச்சுவேஷன்ஸ். ஸோ இந்த சுச்சுவேஷன்ஸை வந்து எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இன்னும் பேச்சுவார்த்தைக்கான டேட்டை அவங்க அறிவிக்கலை. ஸோ அவங்க அந்த டேட்டை அறிவித்தாங்கன்னா இந்த கவுண்டர் ப்ரப்போசலை யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் தான் முடிவு பண்ணணும். ப்ளஸ் லோட்டா கமிட்டி வந்து பரிந்துரைக்கும். இவ்வளோ தான். ஸோ இதில் வந்து நம்ம இன்வெஸ்டரோட ஒப்பீனியன் ஒரு சில பேர் மெயில் அந்த மாதிரி லெட்டரு இந்த மாதிரி சென்ட் கொடுக்குறாங்க. ஸோ மேபி எனக்கு தெரிஞ்சு இந்த 41,000 கோடி கொடுத்தா வந்து ஓரளவு நல்லாயிருக்கும். 80% ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும். ஸோ வந்து இவங்க ஆக்ஷன் பிஐசிஎல்ங்கிற வெப்சைட்டில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ஆஸ்திரேலியா ப்ராப்பர்ட்டிலாம் இருக்குது. பட் நிறையா சீல் ப்ராப்பர்ட்டி வந்து இவங்க ஃபுல்லாக இன்ன வரைக்கும் பப்ளிஷ் பண்ணலை லோதா கமிட்டி தரப்பில். சீல் ப்ராப்பர்ட்டி ஆனால் நிறையா இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த 41,000 கோடி வந்து பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் உங்களோட ஒப்பீனியன் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த சுச்சுவேஷன் எல்லாருக்கும் சொல்லுங்கள். இப்போ வேறு எந்த ஒரு அப்டேட்டும் கிடையாது. ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து இந்த ப்ராப்ளம் முடிய போகுது. ஸோ இப்போ ரீசெண்டாக ஏன்னா நிறையா வந்து ப்ராப்ளம் பார்த்தீங்க, மீடியாவில் ரொம்ப பப்ளிஷ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு லோத்தா கமிட்டி எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு. பிஎஸ்எல் இன்வெஸ்டர்ஸ் நிறையா பேர் இருக்காங்க, 6 கோடி பேர் இருக்காங்கங்கிறது உறுதி ஆகிடுச்சு. இனிமேல் யாராலையும் மறைக்க முடியாது. ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கவுண்டர் ப்ரப்போசல்லாம் வச்சு பார்க்கும்போது மேபி எப்படியும் ஒரு 2-3 மாதத்துக்குள்ளே நல்ல ரிசல்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த லோட்டா கமிட்டி எப்படியும் ஒரு முடிவு எடுப்பாங்க. யாருமே வந்து அமௌண்ட் வந்து ஏமாத்துருவாங்க அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு பயப்பட வேண்டாம். அமௌண்ட் வந்து கன்ஃபார்ம் 100% கிடைக்கும். நம்ம காசில் தான் வாங்கின சொத்து அப்படிங்கிறது 100% உறுதி ஆகிடுச்சு. இப்போ மக்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ பார்த்திங்கன்னா சிபியோட வெப்சைட்டில் அப்பப்போ அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, 7 அறிவிச்சிருக்காங்க இன்விடேஷன் லெட்டரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பகிரங்கமாக மக்கள் முன்னிலையில் போய்கிட்டு இருக்கு. அதனால் யாரும் எந்தையும் மறைக்க முடியாது, மறைக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து டவுட் என்னென்னா அமௌண்ட் கிடைக்கிறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி டவுட் தான் இருக்குது. பட் அந்த டவுட் இருந்தால் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கிங்க, சிபியோட வெப்சைட் போய் பாருங்கள். ப்ளஸ் வந்து இப்போ நியூஸ் சேனல் மீடியாலாம் அதுக்கு முன்னாடி வந்து அதிகமாக கேர் எடுத்துக்கல. இப்போ பார்த்திங்கன்னா மீடியாலாம் நிறைய கேர் எடுத்துக்கிறாங்க, நிறையா விஷயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம சேனலில் ஏன் வரமாட்டேங்கிற டவுட் நிறைய பேர் இருக்குது. மோஸ்ட்லி நம்ம பார்த்திங்கன்னா நம்ம சேனல் ரீசார்ஜ் பண்ணும்போது ஒரு சில தமிழ் சேனல் தான் வந்து காமனாக வர சேனல் தான் வரும், எக்ஸ்ட்ரா வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த சேனலாக நமக்கு வர வாய்ப்பு கிடையாது. ஸோ நான் ஏதாவது ஒரு சில ஸ்க்ரீன்ஷாட் வந்து உங்களுக்கு போட்டால் தான் உண்டு கட் ஆஃப் வீடியோ. ஸோ அதனால் இங்கே பார்க்குறதுக்கு அதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ இந்த வீடியோவோட காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா யாரும் பயப்பட வேண்டாம். எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மாதத்தில் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். ஸோ அமௌண்ட்டை வந்து யாராலையும் ஏமாற்ற முடியாது. உங்கள் மனசில் வந்து அமௌண்ட் கிடைக்காதுங்கிற எண்ணம் கொஞ்சமாவது இருந்தால் அதை மாற்றிக்கிங்க, அமௌண்ட் வந்து கன்ஃபார்ம் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் இன்னும் தெளிவாக பார்க்கலாம். சிபி வந்து ஏதாவது டேட் அறிவித்தா கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் www.cb.gov.in ஸோ சர்ச் கொடுத்து கிளாரிஃபை பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு வீடியோவில் எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் உங்களை மீட் பண்ணுறேன்.